வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாமுவேல். வெல்கம் டு மை சேனல். என்னுடைய மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேட் கொடுக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் எப்படா அடுத்தவனை அவமானப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இங்கே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சில நேரம் நம்ம யோசிக்கிறது கூட உண்டு. இந்த அவமானங்கள் எல்லாமே மூணே மூணு வகை தான். ஒன்று நம்ம உருவம் சார்ந்ததாக இருக்கும், இன்னொன்று நம்ம செய்கிற செயலை சார்ந்ததாக இருக்கும், மூணாவதாக நமக்கு சம்பந்தமே இல்லாத நம்ம சூழல் சார்ந்ததாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி நம்மளை ஏண்டா இந்த செயலை செய்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசை நோகடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க போன பிறகு கூட அந்த ஒரு வார்த்தையை நினச்சி நினச்சி நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அவமானத்தை மறைக்க நம்ம பங்குக்கு நாமும் நாலு பேரை இன்சல்ட் பண்ணிட்டு திரிவோம். இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். நீ வெற்றியாளனா ஆகணும்னு நினைச்ச அப்படின்னா அடுத்தவங்க உன் மேலே எரியிற கல்லை கொண்டு வாழ்க்கையில் வலுவான அடித்தளம் கட்ட தெரிஞ்சுக்கணும். மண் வெட்டியை பிடிக்கிற உழைப்பாளுடைய கை ஆரம்பத்தில் செவந்து போயிருக்கும், அப்புறம் கிழிஞ்சி கடைசியில் கல்லு மாதிரி உருமாறிடும். அது மாதிரி தான் அவமானங்களை சந்திக்கிற மனசு உடஞ்சி போகாமல் அவமானங்களை திறமையாக மாற்றிக்கிட்டா, திறமையாக சமாளித்தா நீங்களும் வலிமையாகிவிடுவீங்க. அப்படி நீங்கள் மாறினீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இதை இங்கே யாரும் பண்ணுறதில்லை. சின்ன சின்ன அவமானங்களை கண்டாலே ஏன் இன்னும் சொல்ல போனால் இதை சரியாக பண்ணலை அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக அவமானமாக போயிடுமே அப்படின்னு இங்கே யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். சுடுபடாத மண் பானையாகவும் மாறுறதில்லை, உளிபடாத கல்லும் சிலையாக ஆகிறதில்லை. இன்றைய அவமானங்கள் தான் நாளைய வெகுமானம். அந்த அவமானங்களை எல்லாம் நீ ஒரு நாள் வெகுமானமாக மாற்று. ஒரு பிரபல தயாரிப்பாளிடம் ஒரு பெண் போய் நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்கிறாங்க. அந்த பெண் ஏற இறங்க பார்த்துட்டு அவர் சிரிச்சாராம். உன்னை பார்த்து ரொம்ப சாதாரண பொண்ணாக இருக்கிற, நடிக்கக்கூடிய எந்த ஒரு லட்சணமும் இல்லை, நீயெல்லாம் ஸ்டாராகவே முடியாது, வேற ஏதாவது வேலையை பாருமான்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. பெண்ணுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, அவமானப்படுத்துகிற மாதிரியான வார்த்தை, நீ அழகா இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த பொண்ணு அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு வீட்டோட முடங்கி போல, நமக்கு இனி யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு உட்காந்து போல. விக்ரமாதித்ய வேதாளமாக மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் வாய்ப்பு கதவு திறந்துச்சு. பின்னால் உலகமே வியக்கிற நடிகையாகவும் சர்வதேச மாடலாகவும் அற்புதமான பாடகியாகவும் அந்த பெண் கொடி கட்டி பறந்தாங்க. அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் மர்லின் மன்றோ. நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். அதில் வீழ்ந்து போகிறதும் சராசரி மனுஷன்தான். அந்த அவமானங்களிலிருந்து வாழ்க்கைக்கான உரத்தை பெற்றுக்கொள்பவன் தான் வெற்றியாளனாக இங்கே வரான். இங்கே உன்னை நோக்கி எரியப்படும் கல் எல்லாமே சாதாரண மனுஷங்கிட்டருந்து தான் வருது அப்படிங்கிறப்ப நீ முதல்ல உணரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஒரு சாதாரண மனுஷன், அவனோட நடவடிக்கை சிந்தனை எல்லாமே அவ்வளவுதான். ஆனால் நீ சாதிக்கணும்னு நினைக்கிறவன் உன்னோட நடவடிக்கை சிந்தனை எல்லாம் அவங்கக்கிட்டேருந்து வேறுபட்டு தான் இருக்கணும். அவன் உன்னை ஒரு மின்மினி பூச்சாக பார்க்குறான், ஆனால் நீ சொல்லு நான் மின்மினி பூச்சி இல்லை விண்மீன் அப்படின்னு, அதை உன் செயலில் காட்டு. நாளைக்கு அவன் உன்னை அண்ணாந்து பார்க்கட்டும். இங்கே ஸ்கூல் எக்ஸாமோட ரிசல்ட் வரும்போது முதல் பக்கத்தில் சாதனை அடைஞ்ச மாணவனோட ஃபோட்டோ வரும். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த பக்கங்களை தோற்று போனவரோட அவமானத்தில் தற்கொலை செஞ்சு கொண்ட மாணவர்களோட போட்டோவும் இடம்பெயர்வது உண்டு. ஒரு சாதாரண எக்ஸாமில் தோற்று போவதை கூட ஏற்றுக்கொள்ளாத மனசு வாழ்க்கையில் எப்படி சாதிக்க முடியும்? அடைக்கப்பட்ட கதவின் முன்னால் நின்று புலம்போது திறந்து கிடக்கிற கோடி கோடியான கதவுகளை உதாசீனப்படுத்துறதுக்கு சமம். பள்ளிக்கூடத்தில் தோற்று போனால் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? வின்ஸ்டன் சர்ச்சிலே தெரியுமா, ஆறாவதுலேயே தோற்று போனவர் தான். இங்கே யாரும் உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ண போகிறதில்ல. இங்கே யூடியூப்பில் பார்க்குற மோட்டிவேஷன் வீடியோவும் சரி, இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வர மோட்டிவேஷன் வீடியோவும் சரி, உங்களை ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அதே கெப்பாசிட்டியில் இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். உங்களை நீங்களே எப்பயும் தன்னம்பிக்கை கொடுத்து வளர்த்துக்கணும். இந்த உலகத்தில் வரக்கூடிய தோல்வி அவமானங்கள் எல்லாமே நம்மளை அழிச்சிட வரல, அது நம்மளை திடப்படுத்திட தான் வருது அப்படின்னு நினைங்க. நம்மளை பக்குவப்படுத்த தான் வருது அப்படின்னு நினைங்க. ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னா நம்மக்கிட்ட அபார சக்தி இருக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிங்க. சார், என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை புத்தகமாக போடுவீங்களா அப்படின்னு ஜாக் அண்ட் ஃபீல்ட் அப்படிங்கிறவரும் விக்டர் ஹேன்சன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பதிப்பகத்தை தேடி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் இருந்துச்சு.
சாரி இதையெல்லாம் பப்ளிஷ் பண்ண முடியாது, ஓவர் அட்வைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் அந்த இரண்டு பேரும் சோர்ந்து போகலை. ரெண்டாவது முறை, மூணாவது முறை, நாலாவது முறைன்னு வரிசையாக எல்லா பதிப்புகளுக்கும் ஏறி இறங்கினாங்க. அவங்க போன இடம் எல்லாமே ஏமாற்றமும் அவமானமும் தான் மிஞ்சிச்சு. சுமார் கிட்டத்தட்ட 140 இடங்களுக்கு போனாங்க. எல்லாமே தோல்வியை தான் தந்துச்சுன்னு சொல்லலாம். கடைசியாக ஒரு வழியாக அந்த நூல் அச்சானது கடைகளுக்கு வந்த உடனே உலகம் முழுவதும் அதோட விற்பனை காட்டுத்தியாக பத்திக்கிச்சு. இன்னைக்கு முதல் கொண்டு உலகம் எங்கும் 65 மொழியில் ஏகப்பட்ட தலைப்பில் 10 கோடிக்கு மேலே பிரதிகளை விற்றுருக்கு. அந்த புக் என்ன தெரியுமா? சிக்கன் சூப் ஃபார் த சேல். நிராகரித்தவங்க எல்லாம் ஏண்டா நிராகரித்தோம் அப்படின்னு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போனாங்க. 140 முறை அவமானங்களுக்கு பிறகும் இந்த வெற்றி அவங்களுக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான். ஒரு சின்ன கதை நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணினாலே எழுதுறத மூட்டை கட்டி வைக்கும் மக்கள் வாழ்கிற ஊரில் தான் அவங்களும் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி அவமானத்தை பார்த்து மூளையிலேயே முடங்கி போய் இருந்தால் இன்றைக்கி அவங்க உலகத்தோட பார்வையில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ எத்தனை அவமானங்கள் ரிஜெக்ட் வந்தாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்கள் வேலையை திறம்பட செஞ்சீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களை ஒரு நாள் திரும்பி பார்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காதீங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது நாம் செய்கிற செயல்லையும் நம்ம மேலேயும் இருக்கணும். அடுத்தவங்க சொல்கிறத கேட்டால் இல்லை அடுத்தவங்களை நம்பினா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. உங்ககிட்ட உறுதியான மனசு இருந்துச்சு அப்படின்னா அவமானங்களை எல்லாம் வரும்போது மனக்கதவை இறுக்கி தாள் போட்டு வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம அதை அனுமதிக்காமல் அந்த அவமானங்கள் எல்லாம் உள்ளே வர போகிறதில்ல. அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறத எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் நம்பிக்கையை உடைச்சி உங்கள் வாழ்க்கையை மோசமான நிலைக்கு கூட தள்ளும் அப்படிங்கிறத என்றைக்கும் மறக்காதீங்க. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதோட உருவம் இல்லை நீங்கள். நாம் எப்படி அப்படிங்கிறத நமக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்மள சிறு பகுதி மட்டும்தான். அதனால விமர்சனங்கள் அவமானங்கள் எல்லாமே வரதா செய்யும். அதை எல்லாத்தையும் தூரத்தில் வேடிக்கை பார்க்குற ஒரு பயணியாக நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. அதுதான் வெற்றியோட வழியும் கூட. இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எதுக்கு இந்த வேண்டாத வேலை, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போறியான்னு இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு உன்னோட கனவை பற்றி தெரியாது, அவங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை பற்றி தெரியாது. அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்காதீங்க, செயலில் செஞ்சு அவங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க. அது வரைக்கும் எந்த ஒரு விமர்சனமோ அவமானமோ வந்தாலும் அதை எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களை பற்றி இங்கே மற்றவங்களுக்கு 1000 எண்ணம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட திறமை இருக்குன்னு. உங்களோட முயற்சி தான் உங்களை உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத என்றைக்கும் மறக்காதீங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய இலக்குகளும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.